வணக்கம் கேபிடி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ் இந்த புத்தனிஸ்வரம் யோகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பண்ண போற ஆசனம், கருப்பையில நீர் கட்டி, நீர் கோர்வை, சதைவறட்சி, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன ஆசனங்கள் பண்ணால் சரியாகும் அப்படின்னு நிறைய லிஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு மூன்று முக்கியமான ஆசனங்கள் செய்ய போகிறோம். ஒன்று பத்த கோணாசன், அடுத்தது ரெண்டாவது சக்கிச்சாரன், மாவரைக்கும் மாதிரி இயந்திர மாவரைக்கிறீங்களே அந்த மாதிரி பண்ணுறது. மூன்றாவது மரிஜரி ஆசன், பிண்டலாசன். இந்த ஆசனம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய கருப்பையில் இருக்கிற அந்த நீர்க்கோர்வை, நீர்க்கட்டிகள், அந்த சதை வளர்ச்சியெல்லாம் குறையும். எப்பவுமே சொல்லுவாங்க, அந்த நீர்க்கோர்வை அப்படின்னாலே நீர்க்கட்டிகள்னா, உங்கள் கருப்பையிலேருந்து முட்டைகள் உருவாகுது இல்லையா, அதனுடைய அளவு சிறுமையாக இருந்ததுன்னா எப்பவுமே வந்து இத்தனை எம்எம் இருக்கணும்னு இருக்கும், உங்கள் போட்டில் இருக்கும். அதனுடைய அளவு சின்னதாகிடுச்சுன்னா ஒன்று ஒன்று ஒட்டி முத்து மாலை மாதிரி ஒட்டின்னு வந்துடும். எப்பவுமே ஒரு 10 கரு முட்டைகள் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அவங்க ரெண்டும் ஒன்று ஒட்டிக்கும், அதில் 5 தான் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு முழு வளர்ச்சி வந்து வளரும், வந்து 5 நாளில் வந்து சேர்ந்துடும் கருப்பைக்கு. ஆனால் அந்த நீர்க்கோர்வையானது இருக்கும்போது சின்ன சின்ன எம்எம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அவைகள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும், அவைனால எந்த பிரயோஜனமும் இல்லாத தான் இருக்கும். அது இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறப்புக்கெல்லாம் வந்து நாள் தள்ளி போகும். சில பேருக்கு அதனால் என்ன ஆகும், மாத விடாத காலங்களும் தள்ளி போகும். இது மாதிரி இருக்கிறது சரியாகணும் அப்படின்னா இந்த மாதிரி சில ஆசனங்கள் பண்ணாலே சரியாகும். நார்மலாக நீங்கள் ஓடி ஆடி பெருக்கி கோலமிட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிடும். இப்போ நம்ம அந்த 3 ஆசனம் செஞ்சு பார்ப்போங்களா. நேரில் இந்த PCOS, PCOD சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு என்னென்ன ஆசனங்கள் பண்ணலாம் அப்படின்னா, 3 ஆசனங்கள், அதாவது நீங்கள் சக்கிச்சாரன் பண்ண போகிறீங்க, அடுத்தது பத்த கோணாசன் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் மரிஜரி ஆசன், பின்னலாசன் பண்ணுங்க. நான் எப்போவுமே சொல்வேன், சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா எப்போவுமே நல்லாயிருக்கும், கருப்பைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த 3 ஆசனம் பண்ணுவோம். முதல்ல நம்ம பத்த கோணாசன் பண்ணுவோம். நார்மலாக உட்கார்ந்த நிலையில் செய்கிற ஆசனம் தான் இது. ரெண்டு காலம் பாதங்கள் ரெண்டும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு உங்கள் கையால் நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு காலை வீசணும், ரக்கை பட்டாம்பூச்சி ரக்கை விரிக்கிற மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். மேலே கீழ்ப்பக்கமும் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தொடையில் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 10 எண்ணிக்கை பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க. 10 எண்ணிக்கை பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது ப்ரீத் வந்து நார்மலாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொடையில் உள்ள அழுத்தம் போய் உள்பக்கம் அழுத்தம் போய் கருப்பைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், கருப்பை நல்லா இருக்கும், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அடுத்தபடியாக நம்ம பண்ண போகிறது மரிச்சிரியாசன், பிண்டலாசன். முட்டி போட்டுக்கிறீங்க, வஜ்ராசன் நல்லேருந்து வாங்க, இப்படி உட்காந்துருக்கீங்க இல்லையா. இப்போ கைகளை முன்பக்கமாக ஒரு 1.5 அடி வரைக்கும் வைக்கலாம், அல்லது உங்கள் தோள்பட்டை இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த்துக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். வச்சிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்க, முதல்ல மூச்சு நார்மல் நல்லா வச்சுருக்கீங்க. இப்போ மூச்சு இழுக்கும்போது தலையை தூக்கும்போது முதுகு நல்ல பள்ளமாகும், மூச்சு விடும்போது முதுகு நல்லா தூக்கணும், தலையை கீழே தொங்க விடணும். நல்லா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கையும் காலும் நேராக தான் இருக்கணும், வளைக்கக்கூடாது. சில பேர் கை இந்த மாதிரி இப்படி கிராஸாக வளைச்சிடுவாங்க, சில பேர் காலை கிராஸாக வளைச்சிப்பாங்க. கேப் வச்சுக்கோங்க, கரெக்டாக பண்ணுங்கள், நல்லா அழகாக இருக்கும். அந்த முதுகில் நல்ல முள்ள அழுத்தம் கொடுத்து கொடுத்து வரதுனால ஸோ அந்த டிஸ்க் போன்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதுக்குன்னு லிங்க் இருக்கிற அந்த கருப்பையில் இருக்கிற எந்த ப்ராப்ளமும் வராது. அடுத்தபடியாக சக்தி சேலன் பண்ண போகிறோம். சக்தி சேலன் உட்கார்ந்த நிலையில் மாவு அரைக்கிற மாதிரி, இயந்திர மாவு அரைக்கிறது அந்த மாதிரி. முதல்ல உங்க வலது கால் நல்லா மடித்து உள்ளே அழுத்தமாக வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கைகள் நேராக தான் இருக்கணும். ரொட்டேட் பண்ணும்போது மூச்சு விட்ட நிலையில் வலஞ்சுழி இடஞ்சுழி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 5 முறை கிராஸ் பண்ணுங்கள். நிதானமாக மூச்சு விடுங்க, கை மடக்கக்கூடாது. ரிவர்ஸில் வரும்போது அதே மாதிரி ஒரு 5 முறை பண்ணலாம். நல்லா பெரிய ஒரு வட்டம் போகிற மாதிரி போடுங்க.
இதே போல் இடது பக்கமும் பண்ணும். இப்போ இந்த கால் மடிச்சு வச்சுறேன் இடது பக்கமாக, வலது கால் நீட்டி வச்சுக்கிறேன். நிதானமாக பண்ணுங்க, மூச்சு மேலே கவனம் வைங்க, முன்பக்கம் வளையமும் மூச்சு வர்றீங்க, பின்பக்கம் போகும்போது மூச்சு இழுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஆசனங்கள் செய்து முடித்த பிறகு நீங்கள் சவாசன நிலையில் நிதானமாக படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய உடம்பு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், மனசு ஒரு தெம்பாக இருக்கும். அந்த டென்ஷன் கோபம் இருந்தால் கூட உங்களை கருப்பையில் இருக்கிற அந்த கருமுட்டைகள் சரியாக வளராது, அதனால் பிசிஓஎஸ் பிசிஓடி வரும். அதனால் தியானம் பண்ணுங்கள், பிராணாயாமம் நிதானமாக பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஐந்து முறைன்னு தினந்தோறும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நேரில் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்கிறவங்க உடல் உஷ்ணம் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால் கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள்லாம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா அந்த உஷ்ணம் இருக்காது. ஜீரணமாகறதுக்கு நிறைய உஷ்ணம் தேவைப்படும் இல்லையா. அதே போல் நீங்கள் டென்ஷன் கோபம் ஆகக்கூடாது. டென்ஷன் கோபம் இருந்தால் கூட அந்த மாதிரி பிசிஓஎஸ் பிசிஓடிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீர்க்கட்டிகள் நிறைய தோணும். அதே போல் நீங்கள் காலையில் விழுந்து மலம் கழித்த இந்த பழக்க வழக்கத்தை நல்லா கொண்டு வாங்க. அதாவது நீங்கள் வெண்டைக்காய் அந்த மாதிரி நாச்சத்தூள கேரட்டு மாதுளம்பழம் இந்த மாதிரி பப்பாளி பழம் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த அயன் விட்டமின்ஸும் நிறைய கிடைக்கும், உங்களுக்கு மலச்சிக்கலும் இருக்காது. அதனால் அந்த பிசிஓஎஸ் பிசிஓடின்ற பிரச்சனைலாம் இருக்காது. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மாத காலங்கள் நிறைய ஆகும் இல்லையா. ஸோ நீங்கள் நிதானமாக பண்ணிகிட்டே வாங்க. தீட்டு காலங்களில் அந்த மாதவிடை காலங்களில் இந்த ஆசனங்கள் பண்ணாமல் ரிலாக்ஸ் அண்ட் மெடிடேஷன் பிராணாயமம் நல்லா பண்ணலாம். தியானமும் பிராணாயமும் பொறுமையாக பண்ணுங்கள். சந்திர நாடி பிராணாயமம், சூரிய நாடி பிராணாயமம், நாடி சுற்றி பிராணாயம் பண்ணிங்கனாலே உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராகிடும், சமச்சீராக இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு நல்ல ஹெல்த்தி டிப்ஸு, குழந்தைகளுக்கு வரட்டு இருமல் அந்த மாதிரி வந்துன்னா ரொம்ப சத்தமாக இருமுற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு நெஞ்சு கூடு வயிறு எல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுங்கள், சித்தரத்தையும் அதி மதுரத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் தேனும் அந்த பொடியும் ஒரு 2-3 சிட்டிக்கு எடுத்துக்கோங்க. கலந்து நல்லா கையாலே குழைச்சி அந்த நாக்கில் தடவி விட்டிங்கன்னா குழந்தை தித்திப்பாக இருக்கிறதுனால சாப்பிட்ரும். அதி மதுரம் தித்திப்பாக இருக்கும், சித்தரத்தையும் அவ்வளோ கசப்பு தெரியாது. ஸோ அது மதுரம் சித்தரத்தை தேன் இப்போ மூன்றும் சேர்ந்தாலே உங்கள் தொண்டை பகுதி நுரையீரல் பகுதி எல்லாமே வந்து ஒரு நல்ல ஈரத்தன்மை கொடுத்து உங்களை பத்திரமாக வச்சுக்கும். அந்த ட்ரை ஆறு ஆகாமல் நல்லாயிருக்கும். புத்தனேஸ்வரம் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.